வணக்கம். வைகறி சிந்தனையில் இளையோர் நாள் பற்றி பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கி ஐநா சபை என்ன அறிவிச்சிருக்கு அப்படின்னா, இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய இந்த நாளை உலக இளையோர் தினம் அப்படின்னு, யூத் தினம், வேர்ல்டு தினம் அப்படின்னு அறிவிச்சிருக்குது. சரி, இளையோர் தினம்னு நம்ம கொண்டாடத்தா வேணுமா? கிடைக்க முடியாதுங்க இளமை. ஏன்னா இப்படி நினச்சி பாருங்கள், இளமை ஒரு வரப்பிரசாதம், முதுமை ஒரு கொடுமை என்றார் இயேசுநாதர். இளமைக்கு எவ்வளவு ஒரு பெருமை இருக்குது. இன்னும் கூட இப்படி யோசிச்சு பாருங்களேன், இளமை அடையாமலே சில பேர் மறைந்து போகிறாங்களா இல்லையா? இளமை என்கின்ற அந்த எல்லையை தொடாமலே பல பேர் மறந்து போகிறாங்க. சரி, அப்படியே இளமையாக இருந்தாலும் பல பேர் அந்த இளமையை எப்படி அனுபவிச்சிருக்காங்க? ஆண்டவன் படைத்தான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் அப்படின்னு ஒரு அழகான பாட்டை கண்ணாசன் எழுதியிருப்பார் நிச்சயதாம்பலம் படத்தில். இந்த இளமை அப்படிங்கிற போது வெறும் மகிழ்ச்சி மட்டும்தானா? இல்லைங்க, இந்த இளமை சாதனை செய்வதற்கான வயது இந்த வயது தான். 100 இளைஞர்களை கொடுங்கள், நான் இந்த உலகத்தையே மாற்றி காட்டுகிறேன் என்றார் விவேகானந்தர். இளைய பாரதத்தினாய் வா 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 அப்படின்னு சொல்லி நல்ல அழகான வார்த்தையை கூப்பிட்டார் நம்முடைய பாரதி அவர்கள். இப்படி கூட வைங்களேன், ஒரு போலீஸில் போய் நம்ம சேரப்போகிறோம், பட்டாளத்தில் போய் சேரப்போகிறோம், ஐஏஎஸ் தேர்வு எழுத போகிறோம், இதுக்கெல்லாம் ஒரு வயது வரம்பு வச்சுருக்காங்களே, எதுக்காக என்றால் அப்போது தான் உற்சாகமும் இளமையும் இருக்கும், வேகம் இருக்கும். அதே மாதிரி சிந்தனையில் ஒரு புதுமை இருக்கணும். மற்றவர்கள் சிந்திக்காத விஷயத்தை நாம் சிந்திக்கணும். எளிமையாக சொல்கிறதா இருந்தால், ஒரு அலுவலகத்தில் இன்டர்வியூ வைக்கிறப்ப நேர்முக தேர்வில் ஒரு கேள்வி கேட்டாங்களாம். நிறைய பொருள்களை ஏற்றிட்டு ஒரு லாரி அப்படி இதை விட்டு கிளம்பு போகிறப்ப சப்வேல போய் மாட்டிக்கிறது. மாட்டிக்கிட்டால் சப்வேல, இப்போ சப்வே இடிக்க முடியுமா? சப்வேனா என்ன, மேலே பாலம் கீழே பள்ளம், அதில் இப்போ பள்ளத்தை இடிக்க முடியாது, இதை இடிக்க முடியாது, மேலே ரயில்வே பாலம் போகுது. லாரியை பின்னுக்கு இழுக்க முடியல, முன்னு கொண்டு போக முடியல. என்ன பண்ணாலும் சிறு இது பண்ணால் கூட உள்ளே இருக்கிறது வெடிச்சிரும். இப்போ என்ன பண்ணுறது? இதுக்கு கேள்வி கேட்குறாங்க. டிரைவர் உள்ளே உட்காந்துருக்காரு. இப்போ பாலத்தை இடிக்க முடியுமா? வண்டியை ரிவர்ஸ் பண்ண முடியுமா? முன்னாடி கொண்டு போக முடியுமா? என்ன பண்ணலாம்? அப்போ ஒரு இளைஞன் சொன்ன பதில் தாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன பதில் சொன்னா தெரியுங்களா? இந்த 4 டயரில் இருக்கக்கூடிய காற்று இருக்கு இல்லையா, அந்த காற்றை நாம் வந்து அதில் குறைச்சிட்டோம்னா, பிடுங்கி விட்டோம்னா, இந்த வண்டி அதிலிருந்து 2 இன்ச்சு கீழே இறங்கும். அப்படி இறங்கிட்டா ரிவர்ஸ்லேயோ உள்ளேயோ போயிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே உடனே அந்த பையனுக்கு அந்த வேலையை கொடுத்தாங்களாம். எத்தனையோ பேர் பார்த்துருப்பாங்க, முன்னாடி போகலாம், பின்னாடி போகலாம், அது ஏன் மாட்டினாங்க, உள்ளே போகலாம், இதெல்லாம் கேட்கலாம். ஆனால் மற்றவர்கள் யோசிக்காத விஷயத்தை யார் யோசிக்கிறார்களோ அவர்கள் தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவார்கள். நீங்கள் நினச்சி பாருங்கள், சின்ன வயதில் இருக்கிற போது நமக்கு ஏற்படுற அந்த அனுபவத்தெல்லாம் வைத்து கொண்டு அதை நாம் வந்து வாழ்க்கையினுடைய முன்னுக்கு வரக்கூடிய நிகழ்வாக மாற்றி காட்டணும். வால் டிஸ்னி சிறுபள்ளியாக இருக்கப்போ ஒரு விளையாட்டாக போட்ட எலி படம் தானுங்க நம்ம இன்றைக்கு வரைக்கும் பார்த்து ரசிச்சிட்ருக்கூடிய அற்புதமான விஷயமாக இது இருக்குது, வால் டிஸ்னியினுடைய அந்த ஓவியங்கள். அப்போ உலகத்தை ஜெயித்த அலெக்சாண்டராக இருந்தாலும், உலகத்தையே வென்ற பெரும் ஞானிகளாக இருந்தாலும், அதே போல் தாமஸ் ஆல்வா எடிசன் போன்றவர்களாக இருந்தாலும், விஞ்ஞானிகளாக இருந்தாலும் அத்தனை பேரையும் உருவாக்குவது, சிந்திக்க வைப்பது இளமைதான் என்று சொன்னால், இந்த இளையோர் தினத்தை நாம் வந்து கொண்டாட வேண்டும். ஏனென்றால் சீனா அத்தனை கோடி மக்களையுடையதாக இருந்தாலும் அங்கு முதியவர்கள் அதிகம், ஆனால் 130 கோடி மக்கள் இருந்தாலும் இங்கு இளையோர்கள் அதிகம். அதனால் இந்தியா ஒரு காலத்தில் உலகத்தை ஆளும் என்று சொன்னால் அது இளையோர்களால் முடியும். நிச்சயமாக உலகை ஆளுவோம். இளமை அத்தனை பெருமையை நமக்கு தரும். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களையும் பண்ண சொல்லுங்கள். நல்ல சிந்தனைகளை நாளும் கேட்கலாம், அரிய செய்திகளை அன்றாடம் கேட்கலாம்.